सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम् नमः भागीशा वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविद तम नृसींहम अहम भजे जन्मा से यतरतार्थेष्विजस्वराट तेने ब्रह्म हृदय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृदर्गो मृषा धामना स्वन सद निरस्तुहक सत्यंपरम धीमह ऋषिवाचितलीक प्रणुतो अब्जनाभः तम् आबभाषे वचसामृतेन सुपर्णपक्षोपरिरोचमानः प्रेमस्मित उद्वीक्षणविभ्रमद्भ्रूः श्रीभगवान् उवाच विदित्वा तव चैत्यं मे पुरैव समयोजितत् यदर्थम् आत्मनियमैः त्वयैव अहं समर्चितः न वै जातुमृषैव स्यात् प्रजा अध्यक्षमदर्हणं भवद्विधेषु अतितरां मयि सङ्गृभितात्मनां கர்தம பிரஜாபதி பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் ஆஹ் பகவானுக்குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியவன் நீ அபவர்கத்தை கொடுக்கக்கூடியவன் இவ்வுலகத்தினுடைய இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய போகங்களையும் அஹ் ஆமுஷ்மிகமான ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய போகங்களையும் பலவிதமான சித்திகளையும் மோட்சம் வரையில் உண்டான என்னென்ன பலன்கள் உண்டோ சகலத்தையும் கொடுக்கக்கூடியவன் நீ உனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அல்பமா காமத்தை கேட்கணுங்கிற கேட்க கூடாதுதான் அதையும் குடுத்துருவே நீ தான் ஆனா லோக லோகத்தை அனுசரிச்சு இருக்கிறதுனால உன்னுடைய வார்த்தைங்கிற ஒரு ஒரு நூல்னால கட்டப்பட்டது இந்த உலகம் அந்த வார்த்தைக்கும் அந்த தர்ம பரிபாலனத்துக்காக இந்த உலகம் பூரா போயின் இருக்கிறச்சே அந்த உலகத்தை அனுசரிச்சு நானும் என்னுடைய தர்மத்துல தர்மபிஷயக்கமாக எனக்கு உடன்துணையாக இருப்பதற்கு ஒரு மனைவியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்தம பிரஜாபதி அங்க வந்து விண்ணப்பம் வைக்கிறார் அப்போ பகவான் அஹ் பேசுறார் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் அங்க கருடன் மேல வந்து நிக்கிறார் நின்னுட்டு அவர் சொல்ற உன் மனசுல இருக்கிறது எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே விதித்வா தவ சைத்தியம் முன்னாடியே எனக்கு தெரியும் எதற்காக நீ வந்து இத்தனை நியமங்களோடையும் இத்தனை ஒரு அனுஷ்டானங்களோடையும் நீ என்னை வந்து பூஜை பண்றியோ அதுக்கு அது எந்த பிரயோஜனத்திற்காகங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால நீ கேட்பது என்ன அண்டி வரக்கூடியவர்கள் என்னிடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் என்னைக்குமே வின் போகாது முக்கியமாக போல கம்ப்ளீட்டா அப்படியே சித்த ஐகாகிரியத்தோட தன்னை முழுக்க முழுக்க பிரபத்தி செய்து சரணாகதி அடைந்த உன்ன போல இடத்துல அதிதராம் மத ரஹணம் நமஷா அது நமே உங்களுக்கு வந்து அதெல்லாம் பொய்யா போகாது அது எப்படி பொய்யா போகாது என்ன இவர் அரேஞ்ச் பண்ணிருக்காருங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு பகவான் प्रजापति सुतः सम्राट् मनुः विख्यातमङ्गलः ब्रह्मावर्तम् यो अधिवसन् शास्ति सप्तावर्णवां महीन् स च इह विप्र राजर्षिः महिष्या शतरूपया आयास्यति दिदृक्षुः त्वां परश्वः धर्मकोविदः नाळ्निकि वरणो नुटु न अपायिन्मेण्ट् फिक्स् पन् வரப்போறார் யாரு சுவயம்பூவ மனு இவ்வுலகத்தினுடைய பிரஜாபதியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே வந்து சம்ராட்ட ராஜாவா இருக்கக்கூடியவர் ரொம்ப ஒரு போன்ற விஷயங்களினால அவர் வந்து ஒரு அஹ் விக்கியாத்த மங்களகா மங்களகாங்கிறது அபியுதயம் சொல்லி சதாச்சாராதி சதாச்சாராதிலக்ஷணகாங்கிறார் நன்னடத்தை போன்ற ஒரு லக்ஷணத்தை கொண்டவராக இருப்பவர் அப்படிப்பட்ட சுவயம்புவ மனு அவருடைய மனைவியோட கூட இங்க வரப்போறார் எப்போ பரஸ்வகா நாளன்னைக்கு அவர் வரப்போறார் சோ பிரஜாபதி சுதகா பிரஜாபதியினுடைய பிள்ளையாகவும் சம்ராட்ட அரசனாக இருப்பவரும் விக்கியாத மங்களகா அஹ் விக்கியாத்தம் மங்களம் அதாவது அவர் அவருடைய சதாச்சாரம் மங்களம்ங்கறதை இங்க வந்து நன்னடத்த ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்காது இங்க எப்படி எடுக்கிறாருன்னா நன்னடத்த நடத்தைக்கு பெயர் பெற்றவராக இருப்பவர் அஹ் மனு சோ விக்கிய மங்களகா சதாச்சாரம் முதலிய நற்குணங்களை பெற்றவராக இருப்பவர் அப்படி பிரசித்தமான சதாச்சாரத்தை உடையவரும் மனுகு இங்க இருக்கு அந்த மனுகும் இங்க இருக்கு பாருங்க நடுவுல மாட்டின் இருக்கிறது அந்த மனுகூ யகா பிரம்மாவர்த்தம் அதிவசன்னு இந்த பிரம்மாவர்த்தம் பிரம்மாவர்த்த எனும் அந்த ஒரு அஹ் இதுல ஆஹ் அஹ் ஜம்புத்வீபம் மாதிரி அந்த பிரம்மாவர்த்தம்ங்கிறது இந்த என்டயர் ஒரு ஒரு தேச விசேஷத்தை சொல்றது இங்க சோ பிரம்மாவர்த்தம் அதிவசன்னு பிரம்மாவர்த்தத்தில் இருந்து கொண்டு சப்தார்ணவாம் மகிம் சாஸ்தி எந்த பிரஜாபதி சுதனாகவும் சம்ராட்டாகவும் அஹ் நன்னடத்தைக்கு பெயர் பெற்றவராகவும் இருப்பவர் பிரம்மாவர்த்தம் அதிவசன்னு பிரம்மாவர்த்தத்தில் இருந்து கொண்டு சப்த அர்ணவாம் மகிம் ஏழு கடல்களை கொண்டதான இந்த பூமியை ஏழு கடல்களினால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மஹிம் பூமியை சாஸ்தி அஹ் ஆளுகிறாரோ இந்த பூமியை காப்பாற்றுகிறாரோ சஹ விப்ர இவர சொல்றாரு கர்தம பிரஜாபதிய பார்த்து பகவான் இங்க அட்ரஸ் பண்றாரு ஹே விப்ர சாஜ ரிஷிஹி சதரூபயா மகிஷியா சஹ ஆயாஸ்தி ஆயாசிய சஹ அந்த மனுவானவர் ராஜ ராஜாக்களுக்கு நடுவுல ரிஷியாக இருப்பவர் ரிஷி போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்பவர் ஜனகர் மாதிரி ராஜாவாக இருந்தாலும் ரிஷி மாதிரி ஒரு நடத்தையோட இருக்கக்கூடியவர் ராஜ அந்த மனு சதரூபயா மகிஷ்யா சகா சதரூபா எனும் தன்னுடைய மனைவியுடன் கூட அஹ் துவாம் திதிரு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு தர்ம கோவிதகாசா தர்மத்துல ஒரு கோவிதகான தேர்ச்சி பெற்றவர் ரொம்ப ஒரு தர்மத்துல ஆராய்ச்சி செய்து அதை நன்கு அறிந்தவராக இருப்பவர் துவாம் திதிருகு உன்னை திரஷ்டும் மீச்சு உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு பரஸ்வகா ஆயாசிய நாளன்னைக்கு வரப்போறாருன்னு பகவான் அவருக்கு சொல்ற பரஸ்வகா டேட் இங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார் இன்னைக்கு இல்லாத நாளைக்குல நாளன்னைக்கு பரஸ்வகா ஆயாசிய வருவார் யாரு பிரஜாபதியினுடைய பிள்ளையாகவும் பிரஜாபதி சுதா சம்ராட் அரசனாகவும் இருக்கும் விக்கியாத மங்களகா நன்னடைத்தை பெயர் பெற்றவராகவும் இருக்கும் மனு மனுவானவர் யக எவர் பிரம்மாவர்த்தம் அதிவசன்னு பிரம்மாவர்த்தத்தில் இருந்து கொண்டு பிரம்மாவர்த்தம் எனும் ஒரு தேச விசேஷம் அதில் இருந்து கொண்டு சப்தார்ணவாம் மகிம் ஏழு கடல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய மகிம் பூமியை சாஸ்தி பரிபாலிக்கின்றாரோ ஹேவிப்ர கர்தமரே சஹா இஹாது இந்த பூமியில் இந்த ஆசிரமத்திற்கு சக ராஜர்ஷிஹி அந்த ராஜர்ஷியானவர் சதரூபயா மகிஷ்யா சகா சதரூபா என்று பெயர் கொண்ட தன்னுடைய மனைவியுடன் கூட துவாம் திதூ உன்னை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு தர்ம கோவிதா தர்மத்தை நன்கு அறிந்தவராக இருப்பவர் பரஸ்வகா நாளன்னைக்கு மற்ற நாள் ஆயாசியதி வரப்போகிறார் அவர் வர்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதுக்காக அடுத்த லைன் அவர் வருவர் ஆத்மஜாம் பய்சீல குணான்விதாம் மிருகயந்தீம் பதிம் தாஸ்யதி அனுரூபாய பிரபோ ஹே 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 பிரபோ ஆஹ் இவரதான் கர்தமர்தான் இங்க சொல்றார் பிரபோன்னு தே அனுரூபாய தே ஒப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது அனுரூபம்னா அவளோட கூட அவ அவளோட குணங்களுக்கும் வயசுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து அப்படியே சமம் மேட்சா இருக்கக்கூடியவர் அனுரூபகா அப்படின்னா பெர்ஃபெக்ட் மேட்ச்ங்கிறோமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுரூபாய தே தங்களுக்கு தாஸ்யதி கொடுக்க போகிறார் யாரை கொடுக்க போகிறார் ஆத்மஜாம் தாசியதி தன்னுடைய பெண்ணை கொடுக்க போகிறார் ஆத்மஜா அவ எப்படிப்பட்டவள் அப்ஜெக்டிவ் பகவான் கொடுக்கிறார் மேட்ச் மேக்கர் மாதிரி இங்க பகவான் நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியாச்சு இப்ப நீங்க வரம் அதனால இங்க வந்து உங்களுக்கும் அத விஷயத்த சொல்லிட்டேன் அவ எப்படிப்பட்டவங்கிறத வந்து வர்ணிக்கிறார் இங்க பகவான் அசிதா வாங்கி நல்ல கரும்புழியாள் அசித சிதன வெள்ளை அசிதன கருப்பு சோ அப்ப அங்க கண் பார்வையை உடையவள் அத ஓரக்கண்ணு அவளுடைய பார்வை நல்ல கரும்பிழியாள் எவ்வளத்துல இருக்கிறவள் வயஹா சீல குண அன்பிதாம் வயசா சீலேன குணேனச்ச அன்பிதாம் நல்ல கரெக்டான எவ்வன வயதுடன் கூட ஒத்த வயதுடன் கூட அதுக்கப்புறம் சீல அதற்கேற்ப குணம் வயதிற்கு ஏற்ப குணத்தை கொண்டவள் கொண்டவள் ஏத்த குணம் இது சீலத்துக்கும் குணத்துக்கும் என்ன அவுட்வர்ட்லி கேரக்டர் என்னெல்லாம் சேஷ்டைகள் பண்றாளோ அது இயற்கையாக இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய சுவாபாவிகமான குணங்கள் சோ இந்த மாதிரி கேரக்டர் அண்ட் குவாலிட்டிஸ் அதுக்கு ஏத்த மாதிரி வயசு இதனுடன் அன்பிதா கூடினவளாக இருப்பவள் இவைகளுடன் கூடினவளும் பதிம் மிருகயந்தீம் தனக் தனக்கு ஒரு கணவன் வேண்டும் என்று மிருகயந்தீம் தேடிக்கொண்டிருப்பவளும் பதிம் கணவனை தேடுகின்றவளுமான ஆத்மஜான் தன் பிள் பெண்ணை மனு சதரூபாக்கு பிறந்த பெண் தேவகூதி அஹ் தன் பெண்ணை அனுரூபாய தே நல்ல உகந்தவராக இருக்கக்கூடிய அவளுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவரான தே உங்களுக்கு கொடுக்க போகிறார் आत्मजाम असिताबांगी वयशील गुणान्विता मृगयती पति दास्यति अनुरूपाये ते प्रभो uh, समाहितं ते हृदयं यत्र ईमान परिवत्सरान सात्वां ब्रह्मन रिपवधूहु कामं आशु भजिष्यति याते आत्मभृतं वीर्यं नवधा प्रसविष्यति uh, वीर्ये त्वदीये ऋषयः आधास्यन्ति अंजसा आत्मनः இந்த ஒரு ஸ்லோகம் பிளஸ் இந்த ஸ்லோகம் இருபத்தி ஒன்பதாவதுல பாதி அது வரையில் ஒரு சென்டென்ஸ் சோ யா எந்த பெண்ணானவள் ஆத்ம பிருதம் வீரியம் நவதா பிரசவிஷ்யதி யாரு வந்து உம் எத்தரவ முதல்ல போட்டுக்கலாம் ஆமா சரி சோ அதாவது இவ்வளவு காலம் இந்த பத்னி வேணுங்கிற இத்தனை காலமாக இந்த விஷயத்துல அதாவது பத்னி கிடைக்க வேண்டும் என்ற விஷயத்தில் இமான் பரிவச்சரான ஹிருதயம் சமாஹிதம் உங்களுடைய மனசு நீங்க வந்து செலுத்தி அதாவது கர்தம பிரஜாபதி என்ன பண்ணிருக்காருன்னா இவ்வளவு வருஷ காலம் அவர் தபஸ் பண்ணிருக்கார் அந்த தபஸ்ல வந்து ஓர் நியமங்களை அனுஷ்டானம் செய்து இமான் பரிவச்சரானு இவ்வளவு வருஷ காலங்களும் முழுக்க கால அத்தியந்த சம்யோகே அத்தன காலமும் இடைவெளி இல்லாமல் அத்தனை வருஷங்கள் தே ஹிருதயம் சமாஹிதம் உன்னுடைய மனதானது சமாஹிதம் அபிசந்தானேன ஸ்திதம்ங்கிறீங்க சமாஹிதம் அபிசந்தானேன ஸ்திதம் எத்த எஸ்யாம் எந்த ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அல்லது அந்த ஒரு ஒரு வேண்டுகோளில் பிரார்த்தனையில் அந்த விஷயத்தில் தே ஹிருதயம் உங்களுடைய ஹிருதயமானது இமான் பரிவத்சரானு இவ்வளவு வருஷ காலமாக சமாஹிதம் ஈடுபட்டு இருந்தது கவலைக்குண்டானதுன்னு சொல்ல வேண்டாம் அபிசந்தானம்னா கேள்வின்னு இருக்கலாம் இது எனக்கு எப்போ கிடைக்கும் என்ன மாதிரி விஷயம் கிடைக்கும் நல்ல நமக்கு வந்து சகதர்மச்சாரணியா இருக்கணுமே நம்மளுடைய சீலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல வருஷ காலங்கள் நீங்க யோசிச்சது உங்களுடைய மனசானது அதுல ஈடுபட்டு இருந்தது அந்த விஷயத்தில் சோ எத்தனை எந்த பாரியினுடைய விஷயத்தில் மனைவி வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் தே ஹிருதயம் உங்களுடைய மனதானது இமான் பரிவச்சரான் இந்த வருஷ காலங்களும் சமாஹிதம் அதில் ஈடுபட்டு இருந்ததோ யா தே தேத்மபிருதம் வீரியம் நவதா பிரசவிஷ்யதி எந்த மனைவியானவள் உங் உங்களிடமிருந்து அதாவது ஆத்மபிருதம் தன்னில் வைத்துக் கொண்ட உங்களுடைய வீரியம் சோ ஆத்மாங்கிறது இங்க அந்த பெண்ணுக்கு குறிக்கிறது சோ தன்னிடத்தில் பிரிதம் தரிக்கப்பட்டதான தங்களுடைய வீரியம் அதை நவதா பிரசவிஷியதி ஒன்பது வகைகளாக பிரித்து அதை ஒன்பது பெண்களாக பிரித்து பிரசவிஷியதி பிரசவிக்க போகிறாளோ ஒன்பது பெண்கள் பறக்க போகிறார்கள் சோ யா தே

துவம் உங்களை காமம் ஆஷு பஜிஷ்யதி காமம் உங்களுடைய விருப்பத்திற்கேத்த மாதிரி ஆசூ சீக்கிரமாகவே பஜிஷ்யதி வந்து அடைவாள் அவர் உங்களை சேவிப்பாள் யாரு சான் நிற்பவது அந்த அரசனுடைய பெண்ணாக இருக்கும் அரசகுமாரியான தேவகூதி துவாம் உங்களை வந்து ஆசு சீக்கிரமாக காமம் தங்களிஷ்டப்படியே இஷ்டப்படியே வந்து அடைவாள் சமாஹிதம் தேதயம் எத் இமான் பரிவத்சரானு சாத்வாம் பிரம்மன் திருபவூ காமம் ஆசு பஜிஷ்யா தேத்மிருதம் வீரியம் நவதா எந்த விஷயத்துல நீங்க இத்தனை நாள் உன்னுடைய உங்களுடைய மனசை வந்து ஈடுபட்டு வைத்திருந்தீர்களோ அதாவது இந்த மாதிரி ஒரு மனைவி வேணும்னு நீங்க இத்தனை நாள் யோசிச்சுருவோம் இல்லையோ அது சீக்கிரம் நடக்க போறது அவ என்னன்னா உங்களுடைய வீரத்தினால ஒன்போது குழந்தைகளை பெற்றெடுக்க போறாள் அவள் சீக்கிரமாகவே உங்க இஷ்டப்படி உங்களை வந்து அடைய போறான் அதுக்கப்புறம் வீரியே அஞ்சசா துவதியேந்தி இது என்ன அந்த வீரியே வீரிய பிரசூதாசு கன்னியாசு அந்த உங்களுடைய வீரியத்தினால் பிறந்த அந்த பெண்கள் இருக்காளே அவர்களிடத்தில்வதியே வீரியே உங்களுடைய வீரியத்தினால் பிறந்த அந்த பெண்கள் சோ அந்த கன்னியாசு அந்த ஒன்பது பெண்களையும் அதாவது மரீச்சை முல முதலிய முனிவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போறா அந்த ரிஷய ரிஷிகள் அஞ்சசா சீக்கிரமாகவே ஆத்மனா ஆதாசியந்தி ஆத்மனாங்க புத்திரான் ஆதாசியந்தி ஆத்மா ஆத்மானவ் ஆத்மான ஆத்மானம் ஆத்மானவ் ஆத்மனஹ பிள்ளைகளை தன்னை அப்படி அது என்னன்னா ஆத்மாவை புத்திர பிள்ளைங்கிறது வந்து அந்த அப்பாவனுடைய ஒரு அம்சமாகத்தான் பிறக்கிறான் அதனால ஆத்மாங்கரிச்சு எவ்வளவு அர்த்தங்கள் வருது பாருங்கோ அந்த ஆத்மாவுக்கு நானார்த்த வர்க்கத்துல போய் பார்த்தோம்னா ஆத்மான சித்தம் மனசுன்னு ஒரு அர்த்தம் ஆத்மான ஸ்வரூபம் சரீரம் ஆத்மாங்கிறது நம்ம செல்ஃபுங்கிறோமே ஆத்மஸ்வரூபம்ங்கிறோமே அந்த சைதன்ய ஸ்வரூபத்துக்கு ஆத்மா இங்க வந்து ஆத்மான பிள்ளைன்னு ஒரு அர்த்தம் சோ ஆத்மனா ஆதாசியந்தி பிள்ளைகளை உண்டு பண்ணுவார்கள் எப்படி அஞ்சசா சீக்கிரமாகவே சோ அந்த பெண்கள் பிறந்த உடனே ஒவ்வொரு பிரஜாபதியுமா அந்த மரீச்சி பெர் கஷ்யப்பர் அவ கஷ்யப்பருக்கு கொடுத்துருவா இல்லையா கரெக்ட் சோ அந்த ரிஷயா பல ரிஷிகளுக்கு வந்து அவர்களை வந்து மனைவியாக அவர்கள் மனைவியாக அடைந்து அந்த பெண்களினிடத்தில் இந்த ரிஷிகள் அஞ்சசா சீகிரமாகவே ஆத் பிள்ளைகளை ஆதாசிய உண்டு பண்ணுவார்கள் சோ ஆமிருத்தம் வீரியம் நவது பிரசவிஷ் வீரியே யஷய ஆதாசியில் அஞ்சசா அனுஷ்டாய நிதேஷம் மே உஷத்தமாக மயி தீர் அசேஷ கிரியார்த்தோ மாம் பிரபத்யசே துவச்ச சம்மக் அனுஷ்டாய இவருடைய இது என்ன ஆக போகுது பெண்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து சரியா அனுஷ்டானம் எல்லாத்தையும் மே அனுஷ்டாயம் என்னுடைய ஆக்ஞையை ஆணையை சமயக்கு அனுஷ்டாய நன்கு அனுஷ்டானம் செய்துவிட்டு துவம்ச்ச நீனும் உஷத்தமஹா உஷத்தமஹா சுத்த சத்துவ பிரதானமாக இருந்து கொண்டு உன்னுடைய சகல கிரியைகளினுடைய பிரயோஜனத்தையும் பலனையும் கர்ம பலன்களையும் என்னிடத்துல அர்ப்பணம் செய்து விட்டவராக மயி தீர்த்தீகிருத ஆசேஷ கிரியார்த்தா மயி என்னிடத்தில் தீர்த்தீகிருத தீர்த்தீகிருதான சமர்ப்பிதம்னு அர்த்தம் அது இதுக்கு வந்து எப்படி அந்த தீர்த்தி தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு இருக்கு தீர்த்தமாக ஆக்குகிறார்கள் சாதுக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு தீர்த்த ஸ்தலத்துக்கும் போய் அந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு அவர்கள் போறதுனாலதான் அந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு ஒரு தீர்த்தம்ங்கிற பேரே வருது அதுக்கு ஒரு புண்ணியத்துவம்ங்கிறதே வருது அப்படிங்கிறோம் இங்க வந்து தீர்த்தி கிருத்தங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் போட்டுக்கிறாருன்னா ஒரு வியாக்கியதா ஆஹ் தீர்த்தம்னு பாத்திரம் தேன தானம் லக்ஷ்யதே தீர்த்தம்னா பாத்திரம்னு ஒரு அர்த்தம் அப்படின்னா பாத்திரம்னா ஒரு பர்சன்ங்கிறோம் தானம் கொடுப்பதுங்கிறோம் அப்போ தீர்த்திகிருத்த தானமாக கொடுக்கப்பட்டது என்னது கிரியா அர்த்த அசேஷ கிரியா அர்த்தம் எல்லா அசேஷ சமஸ்தல்லாவிதமான கிரியை கர்மாக்கள் ஸோ அஹ் சர்வ அசேஷ கர்மபல அப்படிங்கிறச்சு கிரியா அர்த்த ஒவ்வொரு வேர்டுக்கும் அப்படியே அவர் வந்து பரியாய்ச்சி பதத்தை ஸ்ரீதர சுவாமி போட்டுருக்காரு அசேஷ அசேஷ தீர்த்திகிருத்தார்த்தகா சமர்ப்பித்த சர்வ கர்ம பலகான்னு போட்டுட்டார் அதை நம்ம ஒவ்வொன்னா வந்து அப்படின்னு அப்படி அதை இதை போட்டுக்கணும் நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் தீர்த்திகிருத்த அப்படின்னா சமர்ப்பணம் செய்யப்பட்டதான அசேஷ சகல விதமான கிரியா கிரியைகள் அதனுடைய அர்த்தகா பிரயோஜனம் பலம் ஒவ்வொரு காரியமும் பண்றச்சே ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நீ வந்து காரியங்களை செய்து இந்த செயலை நான் செய்கிறேன் எதற்காக செயலை செய்வதற்காக இதுல இருந்து வரக்கூடிய பலன் பகவதர்ப்பணம் அப்படிங்கிற புத்தியோட ஆஹ் மயி சந்நியஸ்தித்தகா அப்படிங்கறது அந்த மாதிரி மயி தீர்த்திகிறத அசேஷ கிரியார்த்த அப்பதான் உங்களுக்கு வந்து சஞ்சிதகரமாங்கிறது வராது எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்தாதான் அடைய போகிறாய் அதையும் அவருக்கு சொல்லிடுறார் ஏன்னா அவர் கவலைப்பட்டதே தன்னுடைய சோத்திரத்துல என்னன்னு கவலைப்பட்டார் இந்த மாதிரி காமே நான் வந்து ஆசைப்படுறேனேன்னு எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா அப்போ பண்ண வேண்டிருக்கு மோட்சத்தையே தரக்கூடிய ஒன்னுடைய திருவடி அந்த திருவடியில வந்து நான் என்னத்தை கேட்கிறேன் எனக்கு வந்து நீ வேணும்னு கேட்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ அவருடைய மனப்பான்மையை பகவானும் சொல்றார் நீ கவலைப்படாத அனுஷ்டாய என்னுடைய வார்த்தை தானே ஒரு நூல் போல நீ புடிச்சுட்டு இந்த உலகமே பண்றது நானும் அதை அனுசரிச்சு பண்றேன்னு சொன்ன ஆகையினால மே நிதேஷம் என்னுடைய ஆணையை சம்யக்கு அனுஷ்டாய நன்கு அனுஷ்டானம் செய்து விட்டு செய்த பிறகு துவம் நீ சத்துவ பிரதானமாக இருந்து கொண்டு ஏன்னா அந்த இடத்துல ரஜஸும் தமஸும் கலக்காமல் எந்த விதமான பலன்களையும் ஆசை வைக்காமல் மயி என்னிடத்தில் எல்லா கிரியையினுடைய பலனையும் அர்ப்பணம் செய்து விட்டு தீர்த்தீகிரத அசேஷ கிரியார்த்தகா மாம் பிரபத்யசே என்னுடன் உனக்கு வந்து ஒரு சாயுஜ்யம் ஏற்பட்டும் என்ன பிரபத்தி பண்ணி அதனால மோட்சம் அடையப் போகிறாய் அனுஷாயதேஷம் மெ உஷத்தமாக மயி தீர்ஷ கிரியார்த்தோ மாம் பிரபத்யசே கிருத்வா பிரபத்ய ஜீவேஷு தவ அத் மய் ஆத்மா சகத் திரியசி ஆத்மீ சாப்பி மாம் எந்த விதமான அந்த பக்திங்கிறத வந்து மோக்ம்ங்கிறத வந்து அஹ் பகவான் இங்க டீலிமினேட் பண்றார் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு இங்க எப்படி பார்க்க போறார் ஜீவேஷு தயாம் கிருத்வா ஜீ எல்லா பிராணிகளுக்கும் தயாம் கிருத்வா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் பொழுது சகல விதமான பிராணிகளுக்கும் தயையை காண்பிக்க வேண்டும்னு இருக்கு அஹ் இதுல போய் திருக்குறள்ல பார்த்தேன்னா ஆஹ் இல்வாழ்க்கைன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதுல பார்த்தா மூன்று அதாவது கிரகஸ்தாசிரமத்தினாலதான் பிரம்மச்சரியம் ஆஹ் வானப்பிரஸ்தம் சன்னியாசிரமம் மூன்று பேருமே உங்களுக்கு மூவருக்கு நல்லா ட்ரின்புற மூன்று விதமான ஆசிரமத்துல இருக்கக்கூடிய மத்த மூன்று ஆசிரமத்துல இருக்கக்கூடியவாளுக்கு தயையை காண்பித்து அவளை போஷிக்க கூடியவர்கள் தான் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவா அதனால இல்வாழ்க்கையில அறம்ங்கிறது ஒரு வசத்தியான ஒரு விஷயமாக சொல்றார் தானம் கொடுப்பது அறநெறியுடன் வாழ்க்கை அததான் வந்து மறுபடியும் மறுபடியும் திருக்குறள்ல சொல்லிண்டே வருவார் அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இல்வாழ்க்கைங்கிற செக்ஷனை படிச்சேன் உங்களுக்கு புரியும் அதுதான் இங்க கிருத்வா ஜீவேஷு தயாம் ஜீவேஷு ஜீவர்களினிடத்தில் சகலவிதமான பிராணிகளினிடத்திலும் தயாம் கிருத்வா தயையை செய்து விட்டு அப்படின்னா தயாங்கிற ஒரு குணத்தை காண்பித்து விட்டு தயையை காண்பிச்சுட்டு அஹ் தத்வாச்ச அபயம் ஆத்மவான் அவைகளுக்கு அந்த பிராணிகளுக்கு அபயத்தை கொடுத்து விட்டு அல்லது அஹ் ச சந்நியாசத்தினால அபயத்தையும் கொடுத்து விட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ச இப்போ கிரகஸ்தாசிரமத்தில இருக்கும் பொழுது ஜீவேஷு தயாம் சந்யாசாசிரமத்துல இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் அவர் அண்டி வராலோ வந்து அபயத்தை கொடுப்பவர் சோ இருந்து நீங்க வந்து போக போறீர்கள் அந்த சன்னியாசாசிரமத்துல ஒரு ஜனங்களுக்கு எல்லாம் அபயத்தை கொடுத்து விட்டு இங்க போட்டிருக்கோம் கரஹஸ்தியன தயாம் கிருத்வா சந்நியாசேன அபயம் தத்வா எல் அந்தந்த ஒரு ஸ்டேஜ் நீங்க வந்து கரெக்டா தாண்ட போறேன்னு கர்தம பிரஜாபதிக்கு சொல்றாரு சோ கர்ஹஸ்தியன கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கொண்டு பூத தயையை காண்பித்து விட்டு பிறகு சந்யாசாசிரமத்தில் இருக்கும் பொழுது அந்த சந்யாசேன அந்த ஆசிரமத்தினால் அந்த ஒரு தர்மத்தினால சந்யாச தர்மத்தினால அபயம் தத்வா எல்லோருக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்து விட்டு மை ஆத்மானம் ஜகத் சஹ சஹ ஜகத் திரக்ஷியசி ஆத்மனி மாம் சாபி ஆத்மனி உன்னிடத்தில் முதல்ல வந்து மயே ஆத்மானம் என்னிடத்தில் ஆத்மானம் ஜகத் சஹா திருஷ் திரக்ஷியசி அந்த சஹாவை கொண்டு போய் திரக்ஷசியோட கனெக்ட் பண்ணிக்கணும் அது கிரியாவிசேஷனமா போட்டுணும் அதாவது ஒன்றாக பார்க்கிறாய் அதுதான் இங்க ஏகீபூதம் திரக்ஷின்னுட்டு அந்த திரக்ஷசியோட சேர்த்துருக்காரு இல்லைன்னா சஹா உயுக்தே அப்பறதானே திருத்தியா வரணும்னு நினைச்சுப்போம் ஜகதா சஹா ஆத்மனா சஹாங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சுப்போம் அப்படி கனெக்ட் பண்ணிக்கூடாது இந்த இடத்துல மயி பகவானிடத்தில் ஆத்மானம் உன்னையும் ஜகத்து இவ்வுலகையும் ஒருங்கிணைத்து பார்க்க போகிறாய் சகலமும் பிரமத்து தான் இருக்குங்கிற தீர்மானத்தோட நீ வந்து டு அந்த ஒரு அனுபவத்துல சோ மயி என்னிடத்தில் ஆத்மானம் தன்னையும் ஜகத்து இவ்வுலகத்தையும் சக திரக்ஷியசி ஒருங்கிணைத்ததாக பார்க்க போகிறாய் மேலும் அது மாத்திரமில்ல ஆத்மனி சாபி மாம் திரக்ஷியசி உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலும் என்னை நீ பார்க்க போகிறாய் அதாவது இந்த பிரம்மாத்ம ஐக்கியத்தை இங்க சொல்றார் என்னிடத்துல நீ உன்னை பார்க்க போற ஒன்னிடத்துல என்ன நீ பார்க்க போற அதாவது கர்தம பிரஜாபதி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் அதனுடைய உண்மையாக ஸ்வரூபமாக பகவான் ரிஃப்ளெக்டடாக அங்க பார்க்க போறார் பிரதிபிம்பிதமான பகவானுடைய ஒரு சாயைய தன்னிடத்திலேயே பார்க்க போற

அது இல்லாத ஆத்மவான் ஆத்ம ஜானத்தை அடைந்தவராக இருந்து கொண்டு அப்பதான் மை ஆத்மானம் ஆத்மனி மாம் திரக்ஷியசின்னு எடுத்துக்க முடியும் ஆமா ஆத்மவான்ங்கிறத இந்த இடத்துல ஆத்மஜானத்தை பெற்றவராக சோ கிருத்வா தயாம்ச்ச ஜீவேஷு தத்வாச்ச அபயம் ஆத்மவான் மை ஆத்மானம் சகத் திரக்ஷியசி ஆத்மனி சாப்பி மாம் அஹம் அம்சகையா ீர்ண மகாமுனை தவக்ஷத்திரே தேவஹூத்தியாம் பிரணேஷியே தவசம் பகவான் தன்னுடைய அவதாரத்தையும் இங்க சொல்றார் ஹே மகாமுனே முனிவரே அஹம் த்வீர்யேணம்லையா த்தீர்யேண சவக்ஷேத்திரே தேவஹூத்தியம் தத்துவசம்ஹிதாம் பிரணேஷியே அதாவது நான் நானும் உங்களுடைய ஒரு அம்சமாக இருந்து கொண்டு தேவகூதியின் இடத்தில் நான் வந்து இந்த தத்துவ சம்ஹிதாங்கிறத எழுத போறேன் அதாவது சாங்கிய தத்துவத்தை அவர் வந்து எழுத போறார் அதுதான் கபிலராக தன்னுடைய அவதாரத்தை பத்தி இங்க பேசுறார் பகவான் சோ அகம் பகவான் சுவ அம்ச கலையா த்வத் துவத்வீரியேன சகா உன்னுடைய வீரியத்துடன் கூட சுவ அம்ச கலையா என்னுடைய ஒரு சிறு அம்சத்தாக ஏன்னா அந்த கபில மகர்ஷியினுடையது வந்து அந்த பூர்ணாவதாரங்கள்லயோ இல்ல அந்த தசாவதாரம் பிரின்சிபல் அவதாரங்கள்லயோ வர்றது கிடையாது அது அம்சாவதாரமாக லீலாவதாரங்களாக வர்றதுனால ஸ்வ அம்ச கலையா என்னுடைய அம்சத்தினுடைய ஒரு லேசத்தை கலான்னு ஒன் சிக்ஸ்டீன்துங்கிறதுக்கும் கலா கலான்னா ஒரு போர்ஷன் ஒரு சி சின்ன ஒரு லெவலேஷம்னுங்கிறதுக்கும் கலான்னு சொல்றோம் ஸ்வ அம்சகலையா தன்னுடைய ஒரு சிறிய அம்சத்தினால் அவதரித்து எங்க தவ கஷேத்ரே தேவகூத்தியம் உன்னுடைய பத்னியான கஷேத்திரம்ங்கிறது பத்னி பத்னியான தேவகூத்திய நிடத்தில் துவத்வீரியேன உங்களுடைய வீரியத்துடன் கூட சகா ஸ்வ அம்ச கலையாச்ச சகா என்னுடைய ஒரு சிறு அம்சத்தினாலும் அவதரித்து தத்துவ சம்ஹிதாம் அதாவது சகா பூத்வான் எடுத்துக்கணும் அல்ல அவதாரிய அவதரித்து அப்படிங்கிற மாதிரி சம்ஹிதாம் பிரணேஷ்யே சாங்கிய சாங்கிய சாங்கியா பிரணேஷ்யே நான் எழுத போகிறேன் பிரணயதி பிரணீதா இதெல்லாம் வந்து எழுதுறது அப்படின்னு அர்த்தம் அதுதான் சோ உண்டு பண்ண போகிறது அப்படின்னா பிரணேஷ்யே நான் உண்டு பண்ண போகிறேன் சாங்கிய சாஸ்திரத்தை சஹாஹம் ஸ்வ அம்ச கலையா ஸ்வ அம்ச கலையா துவேண மஹாமுனே தவக்ஷேரே தேவகூத்தியம் பிரணேஷிய தத்துவசம்ஹிதாம் மைத்ரேய உவாச்ச ஏவம் தம் அனுபாஷ்ய அத பகவான் அஹ் பிரத்யேக அக்ஷஹா ஜகாம பிந்து சரசா சரஸ்வத்தியா பரிசுதாது இங்க திடீர்னு வந்து ஒரு பிந்து சரஸ்னு ஒண்ணு இங்க உக்காந்துட்டு இருக்கு இது வந்து என்னன்னா பின்னாடி ஆக்சுவலி அதை சொல்ல போறார் இவருடைய ஒரு ஒரு தயவை பார்த்து இவருடைய ஒரு அஹ் அதாவது கர்தம பிரஜாபதியினுடைய அஹ் பக்திய பார்த்து பகவான் கண்லேருந்து அஸ்ரு திவிலைகள் ஏற்பட்டு அதுதான் அங்க வந்து பிந்து சரஸா மாறியிருக்கான் அது ஒரு லேக்கா அந்த இடத்துல சரஸ்வதி நதி பக்கத்துல ஒரு ஆஹ் குளமாக மாறிற்று அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு பின்னாடி வரப்போறது சோ ஏவம் இவ்வாறு தம் ஆப அனுபாஷ்ய Uh, कर्दमप्रजापतिनिं अनुभाष्येशिवि भगवान् प्रत्यगाक्षजः गर्चे प्रत्यग्भूतेषु अक्षेषु जायते आविर्भवति इति प्रत्यगाक्षजः प्रत्यक् प्रत्यक, uh, अपि न उुलकूड् अर्थं प्रत्यग्भूतम् अन्तर्भूतम् அதாவது வெளிநோக்கு பார்வையாக இல்லாமல் பராஞ்சீன வெளிநோக்கு அப்படிங்கறச்சு உள்நோக்கு பார்வையுடன் கூடின சோ கூடினூதேஷு அக்ஷேஷு உள்நோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடிய இந்திரியங்களிலிருந்து இந்திரியங்களில் ஆவிர் பாவமாகின்றவர் ஜாயதே அதில் தோற்றமளிப்பவராக இருப்பவர் பிரத்யக்ஷா பிரத் பிரத்யேக அதனால உள்நோக்கு இந்திரியங்களில் பிறக்கக்கூடியவர் அவள் அரு தோன்ற தோன்றக்கூடியவராக இருக்கும் பகவான் அது விஷ்ணு சோ பிரத்யேக அக்ஷஜஹா பகவான் என்ன நம்ம வெளியில தேட தேட அவர் எங்கேயும் இல்ல நமக்குள்ளதான் இருக்காரு எத்தனை விஷயங்கள்ல தேடினாலும் கிடையாது அஸ் லாங் அஸ் வீண்ட் ஹெம் இன்சைட் அவர் செல்வஸ் தென் பி பி அட் பீஸ் அதுக்குதான் அங்க பிரத்தியேக அக்ஷஜஹா பகவான் தம் அனுபாஷியா அவர்கிட்ட பேசிவிட்டு ஜகாமா கிளம்பினார் எங்க இருந்து கிளம்பினார் சரஸ்வத்யா பரிசுருதா பிந்து சரசஹா சரஸ்வதி நதியினுடைய பரிசுதாது பரிவேஷ்டிதாது சரஸ்வதி நதியினால சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பிந்து சரஸ் சரஸ் எனும் ஒரு குளம் அந்த தடாகம் அந்த தடாகத்திலிருந்து ஜகாம கிளம்பினார் பகவான் பகவான் எப்படி கிளம்பினாருங்கிற கருடன் வர்ணனை அடுத்தது ஏவம் தம் அனுபாஷியாத் பகவான் பிரத்யகக்ஷா ஜகாம பிந்துசரசா சரஸ்வத்தியா பரிசுதாது நரீட்ச சித்தேஸ்வர அபிஷ்டுத்தி மாகர்ணய பத்தரேந்திர பட்ச உச்சாரித்தோமீர்ணா நிறீக் தரி அவர் வாத்துண்டே இக்கர்ச்சே அவர் கண் கண்டாத வாத்துண்ட ஆனா அவர் பார்த்துட்டே இருக்காருன்னு பகவான் அங்க வெயிட் பண்ணல சரி பாக்கட்டமே எவ்வளவு பாவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் யோசிக்கல தசிய நிரீக்ஷதாங்கரிச்சு அந்த க கர்தமர் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே யோ பகவான் கலந்தியாச்சு எ எப்படிப்பட்ட பகவான் கிளம்பினார் ரெண்டு விஷயங்கள் இங்க ஒண்ணு அவர் போகிற மார்க்கத்துல பூரா வந்து இந்த சித்தேஸ்வரர்கள் எல்லாரும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அசேஷ சித்தேஸ்வர அபிஷ்டுதார்கஹான் இருக்கு இந்த சித்த மார்கஹாக்கு ரெண்டு விதமாக இன்டர்பிர பண்றார் சோ ஒன்னு வைகுண்ட மார்க்கம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு சித்தர்களாக சித்தர்களினால் தேடப்படுகின்றவராக இருக்கும் பகவான் சோ சித்தர்கள்னால தேடப்படுகின்ற பகவான் அல்லது அந்த சித்தர்கள் செல்லக்கூடிய மார்க்கத்தில் சித்தேஸ்வரைகி ஏ அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லோரும் அவரை சோத்திரம் செய்தவராக அது மாத்திரம் அந்த சோத்திரம் மாத்திரம் கேட்கலையாம் சாமவேதம் கேட்டுதான் அவருக்கு எங்க இருந்து சாமவேதம் கேட்டதுன்னா தத்ர ரதேந்திர பக்ஷைகி உச்சாரிதம் உதிர்ண சாம ஸ்தோமம் உதிர்ண சாம ஆகர்ணயன்னு கருடன் வந்து ரக்கைய ஆட்டின்டே போறான் பத்ர பத்ர ரதன பட்சிகள் பக்ஷிகளுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன் பத்ரதேந்திர கருடா ஆஹ் இங்க இருக்கு பாருங்க பத்ரதேந்திரா கருடகா தசிய பட்சைகி அவனுடைய பக்ஷங்களினால் ரக்கைகளினால் உதீர்ணம் உதிர்ண சாம அபிவியக்தமாக இருக்கக்கூடிய சாம சாமவேதத்தை உச்சாரித்தம் கூறப்பட்டதாக அதை ஆக்கர்ணயு கேட்டுக்கொண்டு அல்லது உச்சாரித்தம் ஸ்தோமம் ரெண்டுமே வெவ்வேற ஸ்தோமம்ங்கிறது ஒரு ரிக்கு சோ இங்க உச்சாரித்தம் ஸ்தோமம்ங்கிறது சாம ஆதார பூதானாம் ரிச்சாம் சமுதாயம் சுருண்மன்னு அப்படின்னு இருக்கு ரெண்டு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு அது அப்புறம் சொல்றேன் சோ இங்க எப்படி எடுத்துக்கணும் மூன்று விஷயங்களை கேட்கிறார் பகவான் அவர் போகிறச்சே ஒரு ஒரு இதுல வர்றச்சே நீங்க வந்து உற்சவங்கள் எல்லாம் பாக்குறச்சே பகவான் வரும் பொழுது சாதாரண மினிஸ்டர் வர்றச்சேயே அவாவா ஜெயகோஷம் போடும் பொழுது பகவான் அங்க வந்து ஏழை பண்றாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அங்க கோலாகலம் அந்த மாதிரி இங்க இவருக்கு வந்து ஒரு ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு இவர் பார்த்துட்டே இருக்கிறச்சு பகவான் சித்த மார்க்கம் வழியாக வைகுண்டத்துக்கு கிளம்புறார் யயௌ சென்றார் அங்க எப்படி யயௌ அசேஷன்னு இருக்கு சோ அசேஷ சித்தேஸ்வர அவிஷ்டுத சித்த மார்க்கா அசேஷைஹி தபோ மந்திராதி சித்த ஈஸ்வரேஹி அங்க அங்க கூட இருக்கக்கூடிய தபசு மந்திரங்கள்னால அப்படியே சித்தி பெற்றவர்களாக இருக்கும் சித்த புருஷர்கள் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி சித்தங்கிறது ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் பீங்ஸ் பிரம்மா சிருஷ்டி பண்ண ஒரு அஹ் இவாவா குரூப் ஆஃப் பீப்புள் அவர்கள் அவர்களால் நாள் அபிஷ்டுதா ஸ்தோத்திரம் செய்யப்பட்டதான சித்த மார்கா எஸ்ய எவருடைய மைக்குண்டம் செல்லும் மார்க்கமானது இந்த சித்தர்கள்னால ஸ்தோத்திரம் செய்யப்பட்டதாக இருக்கு அது ஒண்ணு அடுத்தது இந்த சித்த மார்காங்கிறதுக்கு சித்தங்கிறதுக்கு வைகுண்டன்னு ஒரு இது கிடையாது பிரசித்தமான ஒரு மீனிங் கிடையாதுங்கிறதுனால ஸ்ரீதர சுவாமி எப்படி இன்னொரு அர்த்தம் பண்றாருன்னா அசேஷ சித்தேஸ்வர அபிஷ்டுதா எல்லா சித்தேஸ்வரர்கள்னாலேயும் சித்தர்கள்னாலையும் சோத்திரம் செய்யப்பட்டவராக இருக்கிறார் மேலும் சித்தேகி மிருக்கியதே மத்த சித்தர்கள் எல்லாம் இருக்காளே அவர்களால தேடப்படுகின்றவராக இருப்பவர் சித்த மார்க்கா சகா அப்படிப்பட்ட பகவான் அசேஷ சித்தேஸ்வர அபிஷ்டுத சித்த மார்க்கா பகவான் ஆக்கர்ணயன்னு கேட்டுண்டே போறார் ரெண்டு விஷயங்களை கேட்கிறார் ஒன்னு சாம பத்ர ரதேந்திர கருடன் கருடனுடைய ரக்கைகள்னால உதிர்ண அபிவெக்தமாக ஆகக்கூடிய மேனிபெஸ்ட் ஆகிற ஒரு சாம சாமவேத கானம் மேலும் உச்சாரிதம் ஸ்தோமங்கிறது அந்த சாமவேதத்துக்கு பேஸ்டா இருக்கக்கூடிய ரிக்குகள் அந்த ரிக்குகள் எல்லாம் அவருடைய உடம்புல இருந்து உச்சாரணம் செய்யப்பட்டதாக இருக்கு இதுக்கு என்ன ஒரு ரெண்டு ஸ்ருதி வாக்கியம்னா பிரகத் ரதந்தரே ஸ்தோம ஆத்மான்னு ரெண்டு குடுத்துருக்காரு இங்க இது வந்து கருடோபனிஷத்ல பதினோராவது ஸ்லோகத்தை கருடோபனிஷத் உங்களுக்கு ஸ்ருதி இல்லையா அதுல வந்து சுபர்ணோசி கருத்மான் காயத்ரம் சக்ஷு ஸ்தோம ஆத்மா சாம தே தேனூ வாமதேவியம் ப்ரஹத் ரதந்தரே பக்ஷௌ ஜ்யா யஜ்ஞியம் புச்சம் சந்தாம்சி அங்கானி திஷ்ணியா ஷபா யஜூம்சி நாம யஜூம்ஷி நாம கருத்மான் திவம் கச்ச கருத்மான் கருடன் ஒரு உருவத்தை வர்ணிக்கும் பொழுது வேதரூபியாக வர்ணிக்கிறார் பகவான் இததான் வந்து வேதாந்த தேசிகருக்கு முதல் ஒரு ஒரு ரெவலேஷன்னாலே இந்த கருடன் அதனாலதான் கருட மந்திரமும் அவர் எழுதின அந்த கருட பஞ்சாசத்தை கருட தண்டகம் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் முழு வேத ஸ்வரூபம் அவருக்கு வந்து காட்சி அளித்தது அங்க அதனால அது ரொம்ப வசத்தியான ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்தோத்திரங்கள் அவர் பண்ணிருக்காரு கருடன் முதல் முதல்ல அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே அதுதான் ஹயக்ரீவர் கருடன் சொல்லி அதுக்கப்புறம் ஹயக்ரீவர் அப்படிதான் அவருக்கு வந்து வந்தது எல்லாமே சுபர்ணகா அசி கருத்மான் இங்க வந்து கருடன் வந்து சுபர்ணகா நல்ல அழகான ஒரு அஹ் ரக்கைகளை கொண்டவனான அந்த கருடன் திரிபுத் தே சிரகா திரிபிருத்து ஒரு ஒரு டைப் ஆஃப் அதுவும் ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்றது வேத வாக்கியங்கள் அது உன்னுடைய சிரஹா தே சிரகா உன்னுடைய தலையானது திரிபிருத் காயத்ரம் சக்ஷுகு காயத்ரம்ங்கிற சாமா ஆஹ் அதாவது அந்த இருக்கும் அந்த வருஷம் உனக்கு வந்து கண்ணாக இருக்கு ஸ்தோம ஆத்மா உம் ஒன்னு ஸ்தோமாங்கிறது உன்னுடைய சரீரம் பூரா அதுக்கப்புறம் சாம தே தனுகு சாம உன்னுடைய அந்த தனுகு ஆத்மாங்கரைச்சே மனசுன்னு எடுத்துக்கலாம் தனுகங்கரைச்சே சரீரம் பிசிக்கல் பாடின்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வாமதேவியம் ரதந்தரே பக்ஷ ப்ரஹத் ரதந்தரேன்னா ரெண்டு அந்த ரக்கைகளுக்கு என்ன இருக்குன்னா யக்ஞாய யக்ஞியம் அஹ் யக்ஞத்திற்காக உண்டான விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய ரெண்டு ரக்கைகளுக்கு நடுவுல இருக்கு புச்சம் சந்தாம்சி உன்னுடைய வால் வந்து சந்தஸ் எல்லாமே வந்து வால் அந்த சரீரத்தினுடைய அங்கங்கள் எல்லாமே ஆஹ் எஜுஸாக இருக்கு அதுக்கப்புறம் ஷபா ஷபான்னு அந்த குதிகால சொல்றோம் இல்லையா அது அங்கானி திஷ்ணியா ஷபாங்கிறது யஜூம்சி ஆஹ் மேல என்ன சுபர்ணோவாசி அதுக்கப்புறம் நீ வந்து சொர்க்கத்திற்கு போடணுட்டும் அந்த உபனிஷத்துல அது வரக்கூடிய வார்த்தைகள் அதுல கருடனுடைய டிஸ்கிரிப்ஷன் வரும் பொழுது எல்லா வேதங்களினுடைய உருவமாக அந்த கருட பகவான பாக்குறாங்க அப்போ இவர் போகிற ஜாலியா வந்து போகும் பொழுது அது தானா ஒரு ஒரு மியூசிக் கொண்டு வரும் மூலியம் தென் இவர் நேச்சுரலி ஹாப்பி இன் ஒரு நேச்சுரல் ஸ்டேட் நமக்கு நம்மள அறியாத ஏதோ ஒரு மனகுவோம் ஒரு பாட்டு வரும் வரும் அந்த மாதிரி இங்க வந்து கருடன் வந்து பறக்கும் பொழுது ஒரு ஹாப்பியா இருக்கான் அதுவும் பகவான மேல வச்சுட்டு போறார் அப்போ போகும் பொழுது நேச்சுரலா அவனுடைய இருந்து வர்றது எல்லாமே வேத கோஷங்கள் தான் வருது

பக்ங்களினால ரக்கைகள்னால கூறப்பட்ட சாமங்களையும் ஆகர்ணையன்னு கேட்டு பகவான் கலந்தார் சோ நிரீக்ஷதாவசேஷித்தேஸ்வராபிஷ்டுதித்தமார்க்கா ஆகர்ணயன் பக்ஷை உச்சாரிதம் ஸ்தோமம் உதீர்ணசாமம்மா அப்புறம் அடுத்தது சுவயம்பூவ மனு வரர் அவரால அவர் வந்து ஒரு ஏழு ஸ்லோகத்துல அந்த ஆசிரமத்தை வர்ணிக்கிறர் அது மேல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்